ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாரதி. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முத முதலாக ஒரு யூடியூப் சேனலுக்காண்டி நான் ஒரு வீடியோ இன்றைக்கி நான் போட போகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நம்ம யூஷுவலாக நம்ம ஜாபுக்கு போகிற கேர்ள்ஸ் ஆகட்டும், இல்லை காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற வீடியோ தான் இந்த வீடியோ. இதை எதை பற்றி வீடியோனோ, நம்ம யூஷுவலாக நம்ம கண்ணுக்கு காஜல் போட்டுட்டு நம்ம ஜாபுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, எங்கே போனாலும் நம்ம அது ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுக்கு பிறகு நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன ரொட்டீனாக என்ன பண்ணுறோம், எதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அது ஃபேஸ் வாஷு, கிளென்சரு அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இதே இது கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்க, உமன்ஸாக இருந்தாங்க, ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாங்கன்னா யூஸ்வலாக அஸ் யூஷுவல் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது அது கண்ணை சுற்றி கருவளையமாக அந்த காஜல் எல்லாம் படர்ந்திருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணனாலும் சிம்பிளாக, நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத பட்ஸாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்ல ஹைஜீனிக்காகவும் கொஞ்சம் குவாலிட்டியான பட்ஸாகவும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து நம்ம ஆயிலில், ஆக்சுவலி இங்கே ஏசினால் என்னோடய ஆயில் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இது மேக்ஸிமம் இது விளக்கெண்ணெய் இறந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போதைக்கு என்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லாத காரணத்தினால நான் இந்த தேங்காய்ண்ணெய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சும்மா டெமோ காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக கீழே, இந்த மாதிரி மீன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிலில் நினச்சி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு எண்டில் க்ளீன் பண்ணிட்டிங்கனாவே மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதர் எண்டில் இன்னொரு தடவை செகண்ட் டைம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபுல் க்ளீன், வெல் க்ளீன்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஐஸ்லையும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக நீங்கள் காஜல் போட்டதுக்கு உள்ள அந்த லேண்ட்மார்க்கே உங்களுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மேக்கப் போடும்போது உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக தெரியும், உங்களுக்கு அது மாதிரி கருவளையமும் ஆகாது. ஏன்னா நீங்கள் டெய்லி இதே மாதிரி ரொட்டீனாக பண்ணும்போது அந்த கண்ணை சுற்றி பிளாக் மார்க் வந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க சிம்பிள் டிப்ஸு. இல்லை உங்களுக்கு உங்களுக்கு கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற பட்ஸு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரெண்டு எண்ணெய் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் இந்த மாதிரி காட்டன், மெடிக்கலில் வாங்கின காட்டனை வச்சு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிலில் டிப் பண்ணி வாஷ் பண்ணிடு. இது ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க, ரொம்பலாம் இதுக்கு நீங்கள் பைசாலாம் செலவு பண்ண வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், இவ்வளோதாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நான் இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ்ஃபுல்லாக இதை எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி அவங்களும் இதை வந்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.